நாங்கள் வரும்போது எந்த விதையும் போடலை. இந்த ரெண்டு மரம் மட்டும்தான் இருந்துச்சு. கொல்லி செடி போட்டிருந்தேன். இந்த இடத்துல நிறைய கொல்லு பச்சை பயிரெலாம் இருந்துச்சு. இந்த அண்டைக்காய் வந்து நான் ஃபஸ்ட்டு போடலைனா அதுவே வந்துச்சு. இதெல்லாம் அப்போ தான் நான் ஃபஸ்ட்டாக பிஞ்சு வச்சது தண்டக்காய், அடுத்து மணத்தக்காளி, அடுத்து தான் நான் எதுவுமே இது என் பெரிய எதுவுமே வரல. அடுத்து அவரை வந்து இது பூச்சிருக்குப்பேன். இது வந்து மிளகா நறுக்கு மூணு நட்டுருக்கிறது, மூணு மூணு நாள் நட்டுருக்குறது. இது வந்து முள்ளங்கி ஃபஸ்ட்டு நட்டோம் நாங்கள். இது தனியாக பிச்சு வச்சு இதை மட்டும் அதே இடத்துல விட்டுட்டோம். வளர்றது ஒக்கின்ட்டோம். இது இவ்வளோ பேர் சொன்னதுக்கு இப்போலாம் இது விட்டுருக்கலாம். இது ஒரு விதமான கீரை. இப்போ நான் வந்து பெண் பூவுக்கும் ஆண் பூவுக்கும் மகரந்த சேர்க்கை வைக்க போகிறேன். இது வந்து ஆண் பூ. இது கொனையில் பார்த்திங்கன்னா இந்த பூசணி பூவில் இலை மாதிரி வந்திருக்கும். அதை பிச்சுட்டு ஆண் பூவில் ஒரே ஒன்று தான் இருக்கும். பெண் பூவில் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு இருக்கும். இப்போ இந்த பூ வந்து அதுக்குள்ளே வைக்க போகிறேன். இப்போ இந்தமாரி ஒரு ஆண் பூ வைத்து ஒரு பெண் பூவுக்கு அடியில் பார்த்திங்கன்னா இந்தமாரி காய் விட்டுருக்கும். அது முட்டிலேயே விடும். இதை வச்சுட்டிங்கன்னா இது காய் ரொம்ப பெருசாக வரும். அப்படி இல்லைன்னா சின்ன அழுகிடும். இது வந்து கோழிக்கொண்டை. இதை வந்து பறிச்சுட்டு போய் தினமும் சாயந்தரம் ஸ்கூலில் கீரையாக பண்ணுவாங்க. நான் வந்து இங்கே டமாட்டக்காய் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பச்சை பயிரெலாம் போட்டதெல்லாம் எடுத்துட்டோம். கம்பும் பறிச்சிட்டாங்க. கொள்ளு எடுத்துட்டோம். வெள்ளரிக்காய் இருக்குது. ரெட்டை துளசி இருக்குது. டமாட்டக்காய் வந்து இந்த ரெண்டு காய் விட்டுருக்கு. எல்லா செடியும் நல்லா வளர்ந்துருக்கு. அப்பா வந்து விவசாயம் செய்கிறாங்க. நெல் நட்டிருக்கோம். கடலக்காய், மஞ்சள், சோளம் இதெல்லாம் நட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் போட்டாங்க. ஒரு டைம் நான் சொன்னதால பஞ்சகாவியை ரெடி பண்ணாங்க. நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு ரெடி பண்ணலான்னு சொன்னாங்க. இன்னொரு டைம் பஞ்சகாவியை போட்டால் எந்த மருந்தும் இல்லாமல் ஃபுட் பாய்சன்லாம் ஆகாது. நம்ம வந்து பழங்களை நல்லா பறிச்சுட்டு சாப்பிட்லாம். மற்றவங்களும் பாதிக்கப்படுறாங்க. நாம் நல்லா இருந்தால் பார்த்தாது எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணுறோம். இன்றைக்கி எழுதி போட்டோம்னா என்னென்ன செடி இருக்குதுன்னு எழுதணும். அப்புறமா ஒரு செடியில் எத்தனை இலை இருக்குன்னு எழுதணும். காய் அந்த செடி வந்து காய் விட்டுருக்கா பூட்டுனுக்கான்னு எழுதணும். அம்மா என்ன புழுவு அந்த மாதிரி கடிச்சுன்னு இருக்கான்னு சொல்லிட்டு எழுதிட்டப்பமா அடுத்த நாள் வந்து பஞ்சகாவி வந்து கோமி எடுத்து தண்ணியில் கலக்கி ஊற்றலானா. இங்கே அப்சர்வ் பண்ணது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மாடியில் ஒரு கடை சேர்ந்து மாடியில் ஒரு கடை லிங்க் பண்ணி அப்போ மாடியில் ஒர்க் எடுக்கும்போது டிஸ்கஷன் இருக்கும். அந்த டிஸ்கஷனில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே செடி நடுறாங்கன்னா அதுக்கு என்னெல்லாம் தேவைப்படுது, அங்கே செடி சுற்றி வந்து எந்த மாதிரியான பூச்சிகள்லாம் வருது, என்னெல்லாம் அங்கே அப்சர்வ் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி அங்கே டிஸ்கஷன் இருக்கும். சீட்ஸ் போடுறது, அது எத்தனை நாள் விட்டு முளைக்குது அப்படின்றதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. பூ விடுறது, எத்தனை பூ விடுது, அதில் வந்து எத்தனை பூ வந்து காயாக வருது, அந்த மாதிரி எத்தனை பூ வந்து விழுந்துடுது, அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். இப்போ பெரிய பசங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு செடி வளருதுன்னா அதனோட சுற்றளவு எவ்வளோ இடம் அதுக்கு தேவைப்படுது, அதனோட ஹைட்டு, செடிங்களோட ஹைட்டு, எந்த செடி எவ்வளோ ஹைட்டில் வளருது, கொடினா எவ்வளோ தூரம் வளர்ந்து போகுது அப்படின்றது இருக்கும். எதையாரிடம் எடுத்தாயோ அதை சிறப்பாக்கி கொடுத்தாயோ
ஸ்கூலில் படித்த ஸ்கூலில் வந்து டெஸ்ட்டுனால் டெய்லியும் காலையில் காலையில் டெஸ்ட் வைப்பாங்க. ஆனால் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்த பரவாயில்ல, ரொம்ப அதிகமாக இருக்கும். இவ்வளோ பண்ணுமே, எப்போ பார்த்தாலும் இப்படி நம்மளை நொங்கெடுக்கிறாங்களே அந்த ஸ்கூல்லாம், அப்படி தான் எப்பயுமே நினைப்போம். அந்த மாதிரி அங்கே இருக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அங்கே டெஸ்ட் எழுதுறதும். அப்புறமேட்டு அடிக்கடி சில பேர் போயிட்டு கழிப்பு பிடிப்பாங்க, அதை போய் மாட்டிக்கிச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். இங்கே வந்து டெஸ்ட்டு கொடுக்கறது இல்லை, ஃப்ரீயாக விட்டுறாங்க. ஆனால் இங்கே படிப்பு இருக்குது, ஹோம்ஒர்க் இருக்குது, ஆனால் டிஃப்ரெண்ட் டைப், அதாவது அதிகமாக இல்லை, நாம் புரிஞ்சிருக்க அளவுக்கு இருக்குது டெஸ்ட்டு. எனக்கு புவிதம் ஸ்கூல்லேயே பிடிச்சது வந்து எங்களை ஏச மாட்டாங்க, இங்கே வந்து இயற்கையாக சொல்லித்தராங்க, எல்லாமே இங்கெல்லாம் அடிக்க மாட்டாங்க. இப்போ அப்போல்லாம் நான் வந்து 1வது படித்த ஸ்கூல்லாம் கிளாஸ்க்கு லேட்டாக வந்தால் கூட அடிப்பாங்க, அது இல்லாமல் ஒரு மிஸ்டேக் ஆனாலையும் அடிப்பாங்க. இங்கே வந்து மிஸ்டேக் ஆனால் திருத்தி தான் தருவாங்களே தவிர அடிக்கிறது இல்லை. எல்லாம் இங்கே வந்து செடியெல்லாம் மரம்லாம் வளர்க்குறாங்க, அதை பற்றி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிடிக்காதது வந்து எனக்கு இங்கே எதுவுமே இல்லை. என் பேர் லோகேஷ், நான் புவிதம் ஸ்கூலில் படிக்கிறேன், நான் 7th ஸ்டாண்டர்ட். நான் வந்து ஒரு வாரம் ஆகுது ஸ்கூலுக்கு வந்து. புவிதம் வந்து நல்லா கற்றுக்கிட்டாராங்க, நல்லா சொல்லித்தராங்க, எதுவும் இல்லாத்துக்கு போனால் நல்லா ஜாலியாக இருக்குது. பழைய ஸ்கூலில் அங்கே பயமாக இருந்துச்சுன்னா எதுக்குன்னா அவங்க குச்சி வச்சுக்கின்னு ஹோம் ஒர்க் இல்லைன்னு அடிப்பாங்க, முதுகுலேயே அடிக்கிறாங்க, முதுகுலேயே அடிச்சு வீங்கிச்சு அன்னைக்கு கூட. எனக்கு நான் வரும்போது சோகமாக இருந்தேன். இன்றைக்கி வந்து கார்டனிங் போனால் நல்லாயிருக்கு, பயிர்கள் நட்டிருக்கேன். ஏதோ தப்பு பண்ணால் தான் அப்படி கேட்குறாங்க, ஆனால் அடிக்கிறதில்ல, இனிமேல் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் படித்த பழைய ஸ்கூல் வந்து ஒரு சின்ன மிஸ்டேக், ஒரு லெட்டர் தப்பாக போட்டுட்டால் கூட அது 100 times 200 times எழுதி வைக்குவாங்க. நான் தப்பாக ஒரு வேர்டை ஃபுல்லாக தப்பாக எழுதிட்டுன்னா பனிஷ்மெண்ட் கொடுக்குவாங்க, அடிக்குவாங்க. அதுக்கப்புறம் ஹோம்ஒர்க் ஒரு நாளுக்கு ஃபீவர் வந்தால் கூட லீவ் போட விட மாட்டாங்க. அதனால் எங்கள் அப்பா வந்து இங்கே கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. என் பேர் ரமணா, நான் துபாயிலேருந்து வந்திருக்கேன். நான் படித்தது 6 வருஷம் அங்கே. எப்பயுமே 5 ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க டெய்லி, மேக்ஸ் சோஷியல் அந்த மாதிரி. அதுக்கு நான் பண்ண முடியலன்னா அம்மா செய்வாங்க. சில நேரத்தில் முடிக்கலன்னா அம்மா 1 மணி 2 மணி வரைக்கும் முடிப்பாங்க. அதே கஷ்டமாக இருக்கு அம்மாவுக்கு. நாலாக 6 வாங்கியிருக்கேன் டீச்சர்கிட்ட. இப்படி பிடிச்சி பட்டுன்னு இப்படி இருப்பாங்க, இப்படி பிடிப்பாங்க, இப்படி கிள்ளுவாங்க, இங்கே கிள்ளு வந்து இப்படி அடிப்பாங்க, இல்லாட்டி காது இப்படி பிடிச்சி இப்படி டைட்டை பிடிச்சி இப்படி கிள்ளுவாங்க, இல்லாட்டி முட்டி பிடிச்சிடுவாங்க வேலை உட்காந்துட்டு. எனக்கு அந்த ஸ்கூலில் இருக்கும் சொல்ல 24 hoursமே தலைவலி தான், எப்போவுமே படி படின்னு சொல்லியிருப்பாங்க. இது ஒரு சின்னதாக சைடில் பித்திரியும் பார்த்தா கூட சரி, அவர் மட்டும் அடி சூப்பர் ஸ்கேலில் ஓடையிற அளவுக்கு அடிப்பாங்க. எக்ஸாம்லாம் இல்லாமல் இருக்கிறது வந்து ரொம்ப நல்லா தான் இருக்குது. அங்கே வந்து எக்ஸாம்ன்ற பேரில் நோண்டி நோண்டி கொஷின் கேட்பாங்க. ஒர்க் ஷீட்டுன்னு ஒன்று இருக்கும் எல்லா புக்லேயுமே, டேர்முக்கு டேர்முக்கு வரும். அந்த டேர்ம் ஒரு டேர்முக்கு வரும் சொல்லியும் மற்ற ஒர்க் ஷீட்டு ஃபுல்லத்தையும் முடிக்கணும். ஒரு கேள்வி மட்டும் ஒரு கேள்வி முடிக்கலனா கூட அடிப்பாங்க. ஒரு வாட்டி வந்து ஒரு பையனா மாதிரி தான் அடிச்சிட்டாங்க, பச்சை கோல் எடுத்துகிட்டு வந்து அடிச்சிட்டாங்க. பச்சை கோல் எம்மிங்கில்ல நிறைய பேர் பிட் அடித்து பேப்பர்லாம் எடுத்துட்டு வருவாங்க, நிறைய பேர் அவங்கக்கிட்டேருந்து வாங்கி எழுதுவாங்க. நான் கூட ஒரு வாட்டி பிட் அடித்தேன் பேப்பரில் எடுத்துகிட்டு போய், கரெக்டாக என் காலாரில் இருந்தது அப்போ பேப்பர். இந்த இடத்துல தான் வச்சுருந்தேன். படித்து பார்த்துட்டுனா லாஸ்ட் டைமுக்கு லாஸ்ட் இந்த டைமில் மட்டும் எல்லோரும் பாஸ் ஆகலைன்னா அப்புறம் எல்லாருக்கும் சேர் முடிதான்டா, இன்றைக்கி ஃபுல்லாக பிள்ளைங்க கிடையாது எதுவுமே இல்லை, சேர் முட்டிலையும் கிடக்கணும், கண்ணாடி வேறு போட்டுருவாங்க நானும் அடியில், அது மாதிரி தான் நாங்கள் நின்றுட்டு இருப்போமே சேர் முட்டிக்கு. அதனால் வந்து எல்லோரும் பயத்தோடு இருப்போம், அதுக்கு தான் பிட் அடிச்சுது. இல்லைன்னா பிட்லாம் அடிச்சிருக்க மாட்டேன், நானே வைத்துட்டு இருப்பேன். அவங்க வந்து படிக்கிறாங்களா இல்லையான்றது முக்கியம் இல்லை, அவங்களுக்கு வந்து காசு தான் வேணும்.
சந்தோஷம் எங்கள் பார்வை தேடுகிறது. எங்கள் செயல்கள் ஒவ்வொன்றும் உங்கள் பாராட்டை நாடுகிறது. படிச்சுட்டு அதை அப்படியே ஒப்படைக்கிறீங்க எக்ஸாம்ல, அப்படின்னாக்கா உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு அர்த்தமா? நீங்க எக்ஸாமுக்காக படிக்கிறீங்கன்னா எத்தனை நாளைக்கு மறக்காம வச்சிருப்பீங்க? ஒரு மாசமாவே இருக்கட்டும், ஒரு மாசத்துக்கு அது ஞாபகம் இருக்குதுன்னா அதனால என்ன யூஸ், உன் வாழ்க்கைக்கு என்ன யூஸ்? இப்போ ஒரு மேக்ஸ் எடுத்தீங்கன்னா அது புரிஞ்சுக்கின்னு போட்டிங்கன்னா நீங்கள் எவ்வளோ காலத்துக்கு வச்சிருந்தாலும் அந்த மேக்ஸ் போட்டே இருக்கலாம். இப்போ நான் செவன்த் படிக்கிறேன், அந்த மேக்ஸ் போடுறேன்னா நெக்ஸ்ட் இயர் வந்து கேட்குற அதே மேக்ஸ் போடுறாங்க, அப்போ என்னால் போட முடியும். அதே நான் செவன்த்தில் போடுறேன், பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட பார்த்து எழுதுறேன், இல்லை நான் கைடு வச்சு எழுதுறேன். நெக்ஸ்ட் எயித்தில் வந்து ஆக்குறாங்க, ஒன்றுமே தெரியாமல் தான் நிற்கணும். எக்ஸாம் அவ்வளோவா தேவையில்ல, ஏன்னா இப்போ மோஸ்ட்லி மனப்பாடம் பண்ணுறது ஈஸி தானே. எது ஒன்றையும் புரிஞ்சிக்கிட்டு நல்லா இது தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சா ஸோ நம்மளுக்கு நல்லா புரியும். ஸோ திரும்ப மறக்க வேண்டிய விஷயமே இல்லை அது. இப்போ நிறைய பேர் வந்து எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டு டென்த்தில் ஃபெயில் ஆகிட்டாங்க இல்லை டுவெல்த்தில் ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா படிக்கிறீங்களா நியூஸ் பேப்பரில்? என்ன பண்ணிக்கிறாங்க? தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஸோ வீட்டில் இருக்கிறவங்க அந்த எக்ஸாம் மார்க்கு மேலே ரொம்ப ஒரு ப்ரெஷர் கொடுக்கறதுனால அவங்களே வந்து மனசு வருத்தப்பட்டு நமக்கு ஏன் இந்த கேள்விகள்லாம் கேட்பாங்க, அதுக்கு நம்மளே தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க. நீங்க யாருன்னா அந்த மாதிரி பண்ணுவீங்களா? ஃபெயில் ஆனாலும் தற்கொலை பண்ற நிலைமைக்கு நம்ம போகணும்னா நம்ம மனநிலம் எப்படிவா இருக்கணும்? ஏதாச்சும் நம்ம இறந்துட்டோம் அப்படின்னா நம்ம ரொம்ப அது மேல ஆசையா இருந்திருப்போம். அது திடீர்னு நம்ம கைவிட்டு போயிட்டோம்னே அது கொஞ்சம் கஷ்டப்பட்டதா இருந்தாங்க. அட்டென்ட் பண்ணுவோம் அப்போ நம்ம வந்து அந்த முடிவுக்கு வருவோமா நம்மளும்? உங்களுக்கு யாருக்குமே அந்த மாதிரி ஒரு மன பிரச்சனை வந்தாலும், எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வர மாட்டீங்க. ஃபெயில் ஆயிட்டுனா மறுபடியும் டெஸ்ட் வர இல்லை, மறுபடியும் அதில் பாஸ் பண்ணால் கிடைக்காத வேலை. ஆசைப்படுறதுனால தான் வேண்டிய அந்த மாதிரி கஷ்டம் வருது. ஆசைப்படாமல் இருந்தால் கஷ்டம் எதுவும் வராது. எந்த ஆசையும் படலைன்னு சொல்ல வரீங்களா? எதுவுமே இதாகணும் அதாகணும்னு ஒரு குறி வைக்கல. அந்த குறி யார் வைக்கிறாங்க? அந்த குழந்தைய வச்சுக்கிதா? இல்லை, அவங்க அம்மா அப்பா வந்து சொல்லுவாங்க சின்ன வயசுல நீ டாக்டர் ஆகணும்டா. எங்கள் அப்பா எங்கள் அக்காவை டாக்டர்னு சொல்கிறாரு, எங்கள் அண்ணனும் அப்படியே தான் சொல்கிறாரு, என்னையும் அப்படியே தான் சொல்கிறாரு. ஆனால் எங்களுக்கு அந்த மாதிரி பிடிக்கல. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் அப்பா நான் பக்கத்து வீட்டு போய் அவன் நல்ல மார்க்காக இருக்கான் நீ இப்படி இருக்கி அப்படின்ற மாதிரி யார் யாருக்குன்னு? வீட்டில் கொஞ்சம் கம்மல் இருந்தாலும் சரி சொந்தக்காரங்க வந்து வீட்டில் கேட்பாங்க, உங்கள் பொண்ணு என்ன டென்த்தில் என்ன மார்க் வாங்கியிருக்கான் நீங்கள் சொல்லவே இல்லை எங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போ வந்து அப்போ அம்மா நம்ம பொண்ணு கம்மி மார்க் வாங்கியிருக்கும் போது அதை சொல்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சரி ஏன் என்னாச்சு இவ்வளோ கம்மியாக மார்க் வாங்கியிருக்கான், பாருங்க எங்கள் பையன் டென்த் அதிக மார்க் வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றி விடுவாங்க. இப்போ திரும்பி திட்டு இங்கே தான் அதிகமாக விழுகும். அதனால அந்த மாதிரி காரணமாக இருக்குது. வெளியே நடந்து போக கூட முடியாதுண்ணா, டென்த்து மார்க் கம்மியாக திட்டு ஃபெயில் ஆகிட்டுல வெளியே நடந்து போகிறதுக்கே ஒரு அசிங்கமாக இருக்கும் அப்படின்லாம் தோணும். அதுக்கோசரம் சூசைட் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாத பக்கத்து வீட்டுக்காரங்க வீட்டுக்குள்ளார் வந்து என் பையன் பற்றி எவ்வளோ மார்க் எடுத்தோம் அப்படியே அம்மா சொல்லுவாங்க. அம்மா வந்து ஏன்டா நீ கம்மி மார்க் எடுத்தேன்னு சொல்லிட்டு அடிப்பாங்க திட்டுவாங்க. நிறையா வீட்டில் இருப்பவங்க அப்புறம் சொந்தக்காரங்க இவங்களால தான் முக்கியமாக சூசைட் பண்ணுறது காரணமே இவங்க தான். நீ வந்து டிகிரி படிக்கணும், நீ பத்தாவதுக்கு அப்புறமா எனக்கு படிக்கவே வேணாம் அப்படின்னு நீ நினைக்கிற, அப்போ நீ என்ன பண்ணுவ? அவங்களே கன்வின்ஸ் பண்ணுவியா இல்லை அவங்க சொல்கிற வழிக்கு போவியா? எங்கள் அப்பா ஒரு தடவை சொன்னாங்க நீ நல்லா பெரியவனாகணும், பெரிய படிக்கணும், நீ எல்லாத்தோட பெரியவனாக இருக்கணும், என் மகன்ட்டு நீ பேர் காமிக்கணும் அப்படின்னாங்க. அதெல்லாம் என்னால் முடியாதுப்பா அப்படின்னா அவங்க சொல்கிறத செய்யணும்னா நான் செய்ய மாட்டேன். நான் சொல்லுவேன், அப்பா உங்கள் பொண்ணு தானே நான் டிசைட் பண்ணுறதுக்கு தானே எனக்கு இந்த வாழ்க்கை இருக்குது
வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட் டிசிஷன் ஆகணும் அப்படின்னு ஆசைனா அப்பா வந்து மெக்கானிக் அந்த மாதிரி ஆகணும்னு சொன்னார்னா நான் அதை ஏற்றுக்க மாட்டேன். எனக்கு இது ஃபுல்லாக ஆர்வம் இதில் தான் இருக்குது. இப்போ அதுக்கு நான் மாறணும்னா என்ன சொல்கிறது, அப்போ அந்த வேலையை நல்லா ஒழுங்காக செய்ய முடியாது. அப்போ இந்த ஆசை வந்துக்கிட்டே இருக்கும், நம்ம இந்த மாதிரி இருக்கலாமே, ஏன் இந்த மாதிரி நம்ம பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை வரும். எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அப்பா எதுவுமே கண்டுக்க மாட்டார். அவர் வந்து பாசம்னா போதும் தான் சொல்லுவார். ஆனால் எங்கள் அம்மா ரொம்ப, அவங்க படிக்கலை, அம்மா வந்து ஸ்கூலுக்கே போகல. அவங்களுடைய கனவு எல்லாமே நான் பூர்த்தி செய்கிற மாதிரி நான் நல்லா படிக்கணும்னு ரொம்ப ஆசை அவங்களுக்கு. ஸோ நிறைய டைம் வந்து பாரு அந்த பொண்ணு இப்படி படிக்குது இப்படி படிக்குது, நீ சும்மா எப்போ பாரு எங்கிட்டே இருக்கேன், டான்ஸ் பண்ணிக்கிற, விளையாடிட்டே இருக்கிறேன். நான் விளையாடிட்டு 8 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவேன், நல்லா விளையாடிட்டு வந்தேன். 10th எப்படி ஒன்றும் பாஸ் பண்ணிட்டேன். அம்மா கூட சரி பரவாயில்ல ஒரு 70% மார்க் வாங்கினேன், இங்கே ஏதோ ஒன்றும் பரவாயில்ல. 12th டைமில் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க எங்கள் அம்மா. பக்கத்துலலாம் பாரு எப்படி படிக்கிறாங்க, ராத்திரிக்கெல்லாம் படிக்கிறாங்க, பகலுக்கெல்லாம் படிக்கிறாங்க, அவங்க லைட் எரியுது, இவங்க வீட்டில் லைட் எரியுதுன்னு நான் படிக்கலன்னு அவங்களுக்கே ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு. ஸோ ஒரு டைம் ரொம்ப மாதிரி ரொம்ப திட்டினே இருந்தாங்களா, அப்போ எனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. எங்கள் வீட்டில் வந்து இந்த மிளகா செடிக்கு அடிக்கிற மாதிரி இருந்திருக்குல்ல, அது வந்து எறும்பு வராத்துக்கு அப்போது அந்த நியூஸ் பேப்பர் கடையிலெல்லாம் போட்டு டிடிடி பவுடர் போட்டு வைப்பாங்க, அது இருந்தது. அதை எடுத்தேன், ரூம்குள்ளே போயிட்டு பூட்டிட்டேன், தண்ணியில் போட்டு கலக்கிட்டேன். போ இது தொல்லையே வேணாம், இங்கே செத்து போயிடலாம், இதுக்கு மேலே வேணாம் அப்படின்னு நான் நினச்சிட்டு அதை கரைச்சி வச்சுட்டேன். இது குடிச்சிட்டா நம்ம செத்துருவோம், அப்படியே பார்த்துட்டு இது குடிச்சிட்டா நம்ம செத்துருவோம், சரி நம்ம செத்துறதுனால உலகத்தை என்ன மாறும், அம்மா 4 நாளைக்கு எழுவோம், அப்பா 2 நாளைக்கு எழுவார், அதுக்கப்புறம் நம்மளால மறந்துடுவாங்க இல்லை. அப்போ நினச்சேன் சரி நம்ம குடிச்சிட்டோம் நம்ம செத்துட்டோம், நவ் நான் மீனாட்சி இல்லை, யார் திட்டாலும் நமக்கு ஒன்றும் எஃபெக்ட் இருக்காது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஜாலியாக அதை கரைச்சதெல்லாம் கொண்டு போய் செடிக்கு ஊற்றிட்டு நார்மலாக அம்மா திட்டுவாங்க, நான் மீனாட்சியே இல்லை, திட்டுங்க உங்கள் பொண்ணு நல்லா திட்டுங்க அப்படின்னு நான் வந்து என்கிட்டே ஒரு கேம் மாதிரி விளையாடிட்டேன். அவங்க திட்டுறது என்ன இல்லை, மீனாட்சியை திட்டுறாங்க, அது செத்து போச்சு, நோ ப்ராப்ளம். அப்படி பண்ணி நான் தப்பிச்சேன், இல்லைன்னா நானும் அந்த மாதிரி ஒரு முடிவுக்கு போகிறதுக்கு வாய்ப்புடுறது. நான் தப்பிச்சேன், நல்ல ஐடியா அது. யார் திட்டினா நான் அவன் இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் திட்டுங்க, ஆனால் எனக்கு வைக்காதுன்ற மாதிரி. நாங்கள் ஃபஸ்ட்டாக ஸ்கூல் ஆரம்பிக்கும்போது எனக்கு 2 பொண்ணுங்க, அப்புறம் ஒருத்தர் டீச்சர் அப்பாயிண்ட் பண்ணியிருந்தோம், அவங்க அக்கா பையன், 3 பேர் தான் இருந்தோம். வீட்டில் சும்மா இந்த கதை சொல்கிறது பாட்டு பாடுறது இதெல்லாமே பண்ணிகிட்ருந்தோம். வெளியே வந்து ஆடு மேய்க்கிற பசங்க இருந்தாங்க, அவங்க வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. இது ஒரு ஸ்கூல்ப்பா அப்படின்னு சும்மா சொன்னோம். மறுநாளே வந்து அந்த குழந்தைங்க ஒரு பையன் அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு வந்துட்டான், நான் இந்த ஸ்கூலில் தான் படிக்கிறேன், இங்கே தான் படிக்கணும், அப்போ தான் அவங்க அப்பாக்கே தெரியும் இங்கே ஒரு ஸ்கூலே இருக்குதுன்னு. அவர் கேட்டானுங்க, ஸ்கூல் நடத்துகிறீங்கம்மா? ஆமாங்க சார், இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம், ஸ்கூல் போக போக தான் ஸ்கூலாகும், இப்போ எங்கள் குழந்தைங்க தான் படிக்குது. சரி எங்கள் பையன் இங்கே படிக்கலாமான்னு கேட்டார். படிக்கலாம், ஆனால் வந்து வெறும் படிப்பு இருக்காத, வந்து நாங்கள் வந்து இயற்கை விவசாயமும் சேர்ந்து செய்கிறோம், ஸோ மண்ணு கொத்துவோம், சாணி வரும், இதெல்லாம் உங்களுக்கு ஓகேவாக பாருங்கள், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டில் செய்கிற வேலை தானே, செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பையனை விட்டுட்டு போயிட்டார். 2 நாள் கழித்து இன்னொரு பையன் வந்தான், இன்னொரு 2 நாள் கழித்து இன்னொரு 2 குழந்தைங்க வந்தாங்க. அப்படியே முதல்ல ஒரு 1 மந்த்துக்குள்ளேயே வி ஹேட் 7 சில்ட்ரன். பேரண்ட்ஸ் வந்து ஏதோ இங்கே நடக்குது, என்னென்னா குழந்தைங்க விரும்பி போகிறாங்க. மற்ற ஸ்கூல்லாம் சோம்பேறியாக இருக்குது எப்படின்னு கத்துறாங்க, இந்த ஸ்கூலில் வந்து வேலை செய்யறது எல்லா வேலையும் கத்துறாங்க. அதை வச்சு சப்போஸ் நம்ம வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாலோ, வீட்டிலேருந்து துரத்திட்டாலோ நம்மளால் வெளியே வந்து அந்த வேலைகளை வச்சு சமாளிக்க முடியும். வீட்டில் இருக்க சொன்னால் கூட நான் இருக்க மாட்டேன், அப்பா எங்க அம்மா எங்க எப்போ வருவாங்க எப்போ வருவாங்கன்ட்டுக்க உட்காந்து கிடப்பேன், வெளியே வீட்டு வாசல்லையே உட்காந்து கிடப்பேன், பேகு ட்ரெஸ் கூட சேஞ்ச் பண்ணாமல் உட்காந்துட்டு கிடப்பேன். ஆனால் இங்கே வந்து அப்பா அம்மா விட்டு தனியாக இருக்கிறதுக்கு வந்து கற்றுத்தராங்க,
எல்லாத்துக்கும் கூட ஒரு ஆள் இருக்கணும்ல, நாமளே எல்லா வேலையும் செஞ்சுக்கலான்னு. மாட்டுக்கிட்டை வந்து இதுதான் ஃபஸ்ட்டு போன மாதம் போயிருந்தேன், ஃபஸ்ட்டு ஒர்க்காக தான் போயிருந்தேன். அப்போ வந்து அங்கே வந்து ஃபஸ்ட்டு டே போயிருக்கும்போது சாணி என்ன சொன்னாங்க, நான் இப்படியே நின்று ஃபஸ்ட் டைம் சாணி அழுறதுன்னு ரொம்ப கஷ்டம், ஐயோ இப்படிலாம் அழுதுன்னு சொல்லிட்டு மெல்ல மெல்லமாக ஒவ்வொரு தான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுட்டு இருந்தேன். ஒரே கிலோ தான் யூஸ் பண்ணேன், ரெண்டு கை யூஸே பண்ணல, லெஃப்ட் ஹேண்ட் மட்டும்தான் யூஸ் பண்ணேன், ரைட் ஹேண்ட் மட்டும்தான் யூஸ் பண்ணேன், லெஃப்ட் ஹேண்டில் தொடவே இல்லை, அதை நான் பின்னாடி கட்டிக்கிட்டேன், ஃபுல்லாக அது மட்டும் தான் எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமேட்டு தான் ஆண்டி சொன்னாங்க, அப்படி வரக்கூடாது அக்காவும் சொன்னாங்க, சுதா அக்காவும் இப்படி ரெண்டு கையிலையும் பிடிச்சி டப்புன்னு போட்டணும், டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் அப்படின்னாங்க. அது பழக பழக ஃபஸ்ட்டு கஷ்டமாக இருந்துச்சு, அது தொடவே நெக்ஸ்ட்டு பழகிடுச்சு. சாணி கரைக்கணுன்னாங்க, அது எப்படின்னு எனக்கு தெரியாது, சரி சிம்பிள் தானே, என்ன 10 நிமிஷத்தில் சாணி இப்படி என்ன கரைஞ்சி போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு நானும் நினச்சி சிம்பிள் நினச்சேன். நெக்ஸ்ட்டு கையை உள்ளே விட்டேன், அது ஈஸியாக தான் இருந்துச்சு. அங்கங்கே குத்த ஆரம்பிச்சிச்சு, என்னென்னு பார்த்தா அந்த சாணியில் அந்த குச்சி குச்சியெலாம் வரல, அது ஃபுல்லாக குத்த ஆரம்பிச்சிச்சு. நெக்ஸ்ட் அது கரைக்க கரைக்க மேலாக்குது ஈஸியாக கஷ்டம், அப்படி இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. உள்ளே விட்ற சாணி எடுக்கவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சாணி கரைக்கிறது நான் ஜுஜுபி அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் அது பண்ணும்போது அவங்க பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தெரிய ஆரம்பிச்சிச்சு. இங்கே வந்து ஸ்கூலில் வந்து வந்த உடனே எனக்கு படிக்கட் கூட்டுற வேலை, படிக்கட்டு கூட்டிட்டு அதுக்கப்புறமா நோட்டு எடுத்துட்டு கார்டனுக்கு போயிடுவேன். கார்டனுக்கு போயிட்டு அங்கே செடியை பார்த்துட்டு அதுக்கு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு அதுக்கு இப்போ வந்து விதை நடணும் அப்படின்னு சொன்னோம்னா விதை நட்டுட்டு அதுக்கப்புறமா அங்கே இருக்கிற களையெல்லாம் பிடுங்குவோம். செடிக்கிட்ட வந்து இப்போ வந்து நல்லா வளரு, நமக்கு நிறைய தண்ணி ஊற்றுறேன், நீ நல்லா பெருசாக வளரு, அந்த மாதிரி ஒரு அன்பு கொடுப்போம். இந்த குழந்தைங்க எல்லாமே வந்து இங்கே லோக்கல் ஃபார்மர்ஸ் கம்யூனிட்டிலேருந்து வராங்க. அவங்களுடைய பேரண்ட்ஸ் ஃபார்மிங் இல்லாத பட்சத்தில் இப்போது நிறையா பேர் வந்து கூலி வேலைக்கு போயிடுறாங்க, பெங்களூர் போயிடுறாங்க, ஏதாவது கல் காட்டுக்கு கல் உடைக்கிறதுக்கு போயிடுறாங்க. அவங்கள குழந்தைங்கள பார்த்துக்கிறதுக்கான நேரமும் சூழ்நிலையும் அவங்கக்கிட்ட இல்லை. அப்படி ஒரு ஒரு ஸ்டெப்பாக வந்து ஹாஸ்டலும் ஆரம்பித்தோம். ஒரு திருப்தியான வாழ்க்கை அப்படின்னாக்கா நிஜமாகவே பார்த்தா வில்லேஜில் தினந்தோறும் வேலை செஞ்சு நைட்டில் நிம்மதியாக தூங்குறவங்கக்கிட்ட தான் இருக்குது. இதை நாங்கள் சிட்டியில் வளர்ந்ததுனால எங்களால் வந்து நல்லா புரிஞ்சிக்க முடிஞ்சுது. ஸோ இதை வந்து நம்ம எக்காரணத்துக்கும் விட்டு கொடுக்கக்கூடாது, எல்லா வேலைகளும் நம்மளால் சேர்ந்து செய்ய போகிறோம், வேலைக்குன்னு ஒரு ஆட்கள் தனியாக பிரித்து வைக்க போகிறது இல்லை. சாப்பாடு கூட யாரும் வச்சு செய்கிறதில்ல, பெரியவங்க ஒருத்தர் இருப்பாங்க கூட கிச்சன் அடுப்பாக தைக்கிறதுக்கு, யாருமா எப்படி எப்படி செய்யணும்னு சொல்லுவாங்க, அது பசங்களெல்லாம் சேர்ந்து செய்வோம். காய்கறியெல்லாம் நாங்களே வெட்டுவோம், ஆளுங்க வச்சு இங்கே யாரும் செய்யறதுக்கு இது இல்லை. அடுப்புக்கிட்ட எந்த வேலை கொடுத்தாலும் நான் ரொம்ப ஜாலியாக பண்ணுவேன்னா, இது நம்ம ஒர்க், இது நம்மளுக்கு வந்து ஒரு ஒர்க்காக கொடுத்துருக்காங்க. எப்படி நம்ம டெய்லியும் நம்ம வேலைகளை காலையிலேருந்து நம்ம ப்ரெஷ் பண்ணுறது மாதிரி பார்க்கும்போது இதில் நம்மளுக்கு ஒரு ஒர்க் சேர்த்து கொடுத்துருக்காங்க, இது நம்ம செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணுவேண்ணா. வீட்டில் போனேன்னா அம்மா வந்து அடுப்பு பக்கத்துலேயே போக விடமாட்டாங்க, திட்டுவாங்க, எல்லாம் சாப்பாடு செய்யவே விடமாட்டாங்க. சப்பாத்தி எப்படி தேய்க்கணும் அந்த மாதிரி எல்லாம் இங்கே தான் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறமா எப்படி சப்பாத்தி சுடணும், எப்படி தோசை சுடணும் அந்த மாதிரி எல்லாம் இங்கே கற்றுக்கிட்டேன். பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஆள்லாம் வச்சு செய்ய மாட்டோம், நாங்களே பாத்ரூம் க்ளீன் பண்ணி நாங்களே தண்ணி மண் எல்லாமே வச்சு நாங்கள் க்ளீன் பண்ணி விட்ருவோம். ஃபஸ்ட்டு வந்து எனக்கு டாய்லெட் க்ளீன் பண்ண கொடுக்கலண்ணா, 7th தானே கொடுத்தாங்க,
அதனால் ஃபஸ்ட்டு பண்ணும்போது வந்து ஒரு மாதிரியாக இருந்துச்சுண்ணா, அதுக்கப்புறம் போக போக பழகிடுச்சுண்ணா. இல்லைண்ணா, நாம போய் செய்கிறது தானே கரெக்டு, நம்ம வேலையை நாம் தானே செய்யணும். இந்த கிளீனிங்லாம் உனக்கு எப்படி இருக்குது, கஷ்டமாக இருக்கா இல்லை ஈஸியாக இருக்கா? நான் ஜாலியாக இருக்குது, இல்லாட்டி விளையாடுறது போர் அடிக்குது. கிளீனிங் பண்ணாத கொஞ்சம் இதாக இருக்குது. டாய்லெட் கிளீனிங் பண்ணேன், அது எப்படி இருந்துச்சு? ஆனாலா, ஓகே பரவாயில்ல. ஓகே, உனக்கு வந்து அது ஒரு பாலாம் இல்லை, அது மேலே ஒரு இன்ஹிபிஷன்லாம் எதுவும் இல்லை, அதெல்லாம் ஓகே. வெனவர் இந்த டாய்லெட் கிளீன் பண்ணுற வேலை இதெல்லாம் வரும்போது டிக்னிட்டி, எல்லா எவ்ரி ஒர்க் இஸ் ஒர்த் டூயிங், இதில் வந்து நமக்கு எந்த டவுட்டும் வேண்டாம். இப்படி நிறையா டைம் 2-3 times ரீஇட்டரேட் பண்ண வேண்டியது இருந்திருக்கு. ஸோ வென் வி கோ ஃபார் பிக்கிங் கார்பேஜ், ஐ ஆம் பிக்கிங் அண்ட் எவ்ரிபடி இஸ் பிக்கிங், ஸோ இட்ஸ் நோ இஷ்யூ ஃபார் த கிட்ஸ், இட்ஸ் நோ இஷ்யூ ஃபார் த பேரண்ட்ஸ், சம் பேரண்ட்ஸ் இட்ஸ் அன் இஷ்யூ, பட் அவங்கக்கிட்ட இந்த அங்கே சொல்கிறது இவ்வளோ. நம்ம இடம் கிளீனாக வச்சுக்கிறது நம்மளுடைய பொறுப்பு, இதுதான் நம்ம குழந்தைங்கிட்ட சொல்லித்தரும். அது வந்து இந்த வீட்டு வேலை தாங்க செஞ்சிட்டு இருந்தேன். எப்போ கூப்பிட்டாலும் அண்ணனோட போட்டு வர வேண்டியது. சரி விடு, இன்னைக்கு மத்தியானம் சாப்பிட என்னோட நண்பர்கள் வராங்க, சாப்பிட ஏதாவது செய்யணும். சாப்பிட என்ன செய்யலாம்? இன்னைக்கு சண்டே வேற, ஏதாவது ஸ்பெஷலா செய்யணும். அதனால 1 கிலோ மட்டன் சுக்கா செஞ்சுடு, அப்படியே 2 கிலோ மீன் வறுத்துடு. சரிங்க, அப்படியே செஞ்சிடுறேன். நாங்கள் வந்து இதுக்கு முன்னாடி அங்கே படிச்சிருக்குள்ள வீட்லேயும் அந்த வேலையும் செய்ய மாட்டோம். காலையில் எழுந்து குளிச்சுட்டு ஸ்கூலுக்கு போயிடுவோம் சாப்பிட்டு, அப்புறம் இங்கேருந்து வீட்டுக்கு இந்த ஸ்கூலில் வந்துட்டு வீட்டுக்கு லீவு அப்போலாம் போனால் எல்லா வேலையும் நான் வீட்டில் எல்லா வேலையும் செய்வேன். நான் படித்த ஸ்கூலில் வந்து கிளாஸ் ரூம் பாய்ஸ் தனியாக கேர்ள்ஸ் தனியாக தான் கூட்டுவோம். அப்போ வந்து நான் பாய்ஸ் வந்து தொடப்பதே தொடமாட்டோம், தொடப்பிட்டு தொட்டா நாங்களாக கூட்ட மாட்டோன்னு சொல்லி சண்டை போடுவோம் கேர்ள்ஸ் கிட்டலாம். இந்த ஸ்கூலில் வந்து கேர்ள்ஸும் சேர்ந்து செய்வோம், பாய்ஸ் ரெண்டு பேருமே சேர்ந்து தான் எல்லா வேலையும் செய்வோம். ஆம்பளை பசங்களும் சமையல் பண்ணணும், எல்லா வேலையும் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் எல்லாருமே ஒன்றா தான் வேலை செய்வோம். எல்லா வேலையும் அவங்களுக்கும் தெரியணும், நம்மளுக்கும் தெரியணும். என் வீட்டில் வந்து பார்த்தா முக்கால்வாசி எங்கள் அம்மா இல்லைன்னா எங்கள் வீடே இருக்காது. எங்கள் அம்மாவுக்கு வந்து ஒரு வாட்டி பெரிய ஜுரம் காய்ச்சல் இருந்ததுனால ஆஸ்பத்திரி கூட போக முடியாமல் இருந்தப்போ வீட்டில் வந்து நான் வந்து தொடச்சிக்கிட்டு சமையலாம் செஞ்சுட்டு இருந்தேன். எங்கள் அம்மாவுக்கு வந்து அப்போ கஞ்சி வச்சு கொடுத்தேன் குடிச்சிக்கிட்டு. அப்புறமேட்டா இது மெடிசன் கடைக்கு போய் காய்ச்சல் மாத்திரை வாங்கி வந்து கொடுத்து சரியாக்குனேன். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு இந்த கேர்ள்ஸ் எல்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்ட்டு. வீடு முழுவணும் காய்கறி கரெக்டான அவ்வளோ வெட்டணும், சமையல் செய்யணும், எந்த அளவுக்கு உப்பு போடணும், எந்த அளவுக்கு காரம், எந்த அளவுக்கு புளிப்புன்றது அப்போ தான் எனக்கு கஷ்டமே தெரிஞ்சிச்சு. அதற்கும் கஷ்டம் இல்லாமல் சமையல் செய்யத்தானே, ஒரு வேலைக்காரனை வச்சு செஞ்சால் போது சுலபமாக இருக்கும் அப்படின்ட்டு நினச்சிட்டு இருந்தேன். புவிதமில் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எப்பவுமே மிக்ஸ் தான். ஒரு பெட்டுக்கு 2 குரூப் ஆகலனா அதில் ஒரு பாய் ஒரு கேர்ள் தான் கண்டிப்பாக இருக்கும், அப்படி தான் பண்ணுறோம். இந்த மேத்துக்கு இது கூட எனக்கு ஃபஸ்ட்டு ஜோதி பிரியா தான் சொல்லி கொடுத்தா. போக போக நான் ஜோதி பிரியா கிட்ட தான் மோஸ்ட்லி இந்த ஸ்டிச்சிங்கு சோப் மேக்கிங்லாம் கற்றுக்கினது. முக்கியமாக இந்த ஸ்டிச்சிங் இந்த தக்கையெல்லாம் கேர்ள்ஸுக்கு தான் நல்லா வரும்,
அதே மாதிரி இந்த கம்ப்யூட்டர் ஒர்க்ஸ் உட் ஒர்க் எல்லாம் பாய்ஸ் நல்லா வரும். ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கிட்டா. பாய்ஸ் தனியாக உட்காரணும், கேர்ள்ஸ் தனியாக உட்காரணும்னா இல்லைன்னா எல்லாரும் மிக்ஸ் ஆகி அந்த மாதிரி உட்காந்து வேலை செய்கிறாங்கண்ணா. அந்த மாதிரி செஞ்சோம்னா கேர்ள்ஸ் கேர்ள்ஸுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காதுண்ணா. இப்போ வந்து நம்ம கூட பாய்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது அந்த மாதிரிலாம் நினச்சிக்குவாங்கண்ணா. ஹாஸ்டலில் வந்து கேர்ள்ஸ் மட்டும் சாப்பாடு செய்கிறதில்லண்ணா. இப்போல்லாம் கேர்ள்ஸ் அடுப்பு பற்ற வைக்கிறாங்க, பாய்ஸ் சாப்பாடு செய்கிறாங்கண்ணா. Children in our school, we advise them to use cloth pads and we make them ourselves. And the boys and the girls, they are so involved. Boys will cut the pads and give and the girls will stitch. Or the girls will cut and the boys will stitch. They know the girls can use our work. That's why there is a taboo or a thaikam. There is no one. Sanitary pad is used. அது வந்து மண்ணுக்கு வந்து மாஸ் ஆகுது. அதனால் வந்து நாங்கள் துணியில் வந்து யூஸ் பண்ணுறோங்க. துணியில் வந்து நம்ம இது பண்ணுங்கன்னா துவச்சி துவச்சி கூட நம்ம போட்டுக்கலாம். அது வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால மண்ணுக்கும் எதுவும் கேடாகிறது இல்லை, நம்மளுக்கும் எதுவும் ஆகுறது இல்லை. மெச்சூரிட்டி ஆகும்போது என்ன ஆகுது? ஸோ நார்மலி யூ வுட் லைக் டு டூ செக்ஸ் எஜுகேஷன் கிளாஸ் செப்பரேட்லி ஃபார் கேர்ள்ஸ் அண்ட் செப்பரேட்லி ஃபார் பாய்ஸ். ஐ ஹவ் ஆல்வேஸ் டன் இட் டுகெதர், மேக் த பாய்ஸ் அண்ட் த கேர்ள்ஸ் சிட் டுகெதர் அண்ட் ஐ டெல் அபவுட் த சேஞ்சஸ் இன் த கேர்ள்ஸ் பாடி அண்ட் த சேஞ்சஸ் இன் த பாய்ஸ் பாடி ஆல் ஓப்பன்லி. அண்ட் இது லிட்டில் கிக்லிங் அண்ட் ஒரு மாதிரி இதெல்லாம் இருக்குது. பட் த ஃபைனல் திங் இஸ் தட் ரியலி அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் என்ன? கேர்ள்ஸ் வாண்ட் டு நோ அபவுட் பாய்ஸ், பாய்ஸ் வாண்ட் டு நோ அபவுட் கேர்ள்ஸ். What you need to do is make it clean.
கேர்ள்ஸுங்களுக்கு வந்து வயசு வந்துட்டாங்களா, அதுக்கப்புறம் ஒரு மாதத்துக்கு ஒன் டைமு பேட் வச்சுக்கிறோம், சானிட்ரி பேட் வச்சுக்கணும். அது துணி வச்சு நடக்கிறது எவ்வளோ கஷ்டன்னு நாங்களும் வச்சு பார்த்தா எங்களுக்கு தெரியும். அதனால் நானும் பெரிய ஆளாகி கல்யாணம் செஞ்சிட்டேன்னா அப்புறமா என் ஒய்ஃபு எப்பவும் வேலை செய்ய விட மாட்டேன், அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு தெரியும். ஆக்சுவலி அந்த லவ் விஷயத்தையும் எப்படி பண்ணோம், திஸ் பாய் இஸ் ரிட்டன் ஒன் ஒரு இதில் அவனுடைய புக்கில் ஐ லவ் சம்படின்னு எழுதியிருக்காங்க. ஸோ யாரோ கண்டுபிடிச்சி என்கிட்ட கொண்டு வந்தாங்க, ஆண்டி இப்படி எழுதியிருக்கான் பாருங்கள் அப்படின்னு. அண்ட் ஹி ஹஸ் டோல் தட் கேர்ள் ஆல்சோ. அப்போ வந்து நான் ரொம்ப அஃபெண்டடாக இருந்து, ஏண்டா யூ டோன்ட் லவ் மீயான்னு கேட்டேன். அப்படியே ஷாக் ஆகிட்டான், நான் அந்த பொண்ணை லவ் பண்ணுறேன், என்ன லவ் பண்ணுறது இல்லையா, நான் எவ்வளோடா செய்கிறேன் உனக்காக, காலையிலேருந்து சாயந்தரிக்கு எத்தனை தடவை உன்னை கவனிக்கிறேன், உன் படிப்பு சொல்லித்தானே எல்லாம் பண்ணுறேன், என்ன ஐ லவ்யூ சொல்ல மாட்டியா அப்படின்ன உடனே அவர் ஒரு மாதிரி அனுப்பிச்சிட்டு, சொல்லுடா மனசு உடஞ்சி போயிடும், சொல்லு ஒன்ஸ் ஆவது யூ ஹாவ் டு சே ஐ ரியலி லவ் யூ, தட்ஸ் வை ஐ லுக் ஆஃப்டர் யூ ஸோ மச் அண்ட் ஐ கேர் ஃபார் யூ, டோன்ட் யூ லவ் மீன்னு கேட்டேன், ஐ லவ் யூ அப்படின்னா. அப்போது அடுத்தது வந்து பரிமா வந்து உன் ஃப்ரெண்டு, ஹீஸ் ஆல்வேஸ் வித் யூ, யூ டோன்ட் லவ் ஹிம், ஆமாம் ஐ லவ் ஹிம், ஐ லவ் யூ அவங்கன்னே சொல்லலாம்ல, தப்பு இல்லையே. ஸோ அப்புறம் அப்படியே எல்லாருக்கிட்டே ஐ லவ் யூ சொல்ல சொல்ல அந்த ஐ லவ் யூடைய இது வந்து இட் ஹஸ் சேஞ்ச்ட், இட்ஸ் ஜஸ்ட் யூ லைக் சம்படி வெரி மச், அவ்வளோதான். அப்போ அந்த கேர்ள்கிட்டையும் சொன்னேன், இதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஈ லைக்ஸ் யூ, ஸோ யூ பி ஃப்ரெண்ட்லி விதும், அதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரு இல்லை. அப்படியே அது இஃபேஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து ஐ கீப் டெல்லிங் ஆல் த சில்ட்ரன் லவ் யூடா, ஸோ இட்ஸ் நாட் அ டேபு சென்டென்ஸ் எனி மோர், இட்ஸ் அ சென்டென்ஸ் தட் யூ கேன் சே டு எனிபடி வித் ரியல் கேர் அண்ட் லவ் ஃப்ரம் தி ஹார்ட். நான் வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் நான் கிளாஸ் எடுத்தேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் புக்கு லிவிங் திங்ஸ் நான் லிவிங் திங்ஸ் அந்த மாதிரி எல்லாம் வரும், லிவிங் திங்ஸ் இதெல்லாம் லிவிங் திங்ஸ் இதெல்லாம் நான் லிவிங் திங்ஸ் அந்த மாதிரி நான் சொல்லி கொடுத்துருந்தேன். அப்படி அப்படி சொல்லி கொடுக்கும்போது பசங்களுக்கு ஒன்றுமே புரியல, அப்படின்னா என்னக்கா அப்படின்ற மாதிரியெல்லாம் கேட்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து மீனாட்சி அக்கா வந்து இந்த மாதிரி பசங்களை ஒரே இடத்துல உட்காந்து சும்மா டெக்ஸ்ட் புக்கில் என்ன இருக்குதோ அதை சொல்லி கொடுத்துட்டு அவங்களுக்கு புரியாது, ஒன்ஸ் நீ வாக்கிங் கூட்டிகிட்டு போயிட்டு வா அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் தான் சரி வாக்கிங் கூட்டிகிட்டு போனேன். கூட்டிகிட்டு போகும்போது எனக்கே தோணுச்சு இப்போ பசங்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்கிட்ட கேட்டேன், நம்ம கிளாஸ் எடுத்தோம் இல்லை லிவிங் திங்ஸ் நான் லிவிங் திங்ஸ் கிளாஸ் எடுத்தோம் இல்லை, இப்போ நீங்கள் இங்கே பாருங்கள், இங்கே பார்த்து நீங்கள் உங்களுக்கு நீங்கள் அப்சர்வ் பண்ணி சொல்லுங்கள் இதெல்லாம் லிவிங் திங்ஸ் இங்கே இருக்குது இதெல்லாம் நான் லிவிங் திங்ஸ் இருக்குது நீங்கள் அப்சர்வ் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னும்போது அவங்க எல்லாம் பார்த்து கரெக்டாக சொல்லிட்டாங்க. ஆனால் கிளாஸ் நான் கேட்கும் போது அந்த பதில் எதுவுமே வரல, எனக்கு ஆச்சரியமாக போச்சு. ஆஹா பசங்களுக்கு இவ்வளோ தெரியுது, நாம தான் வந்து பசங்களுக்கு ஒன்றுமே தெரியல, நாம் சொல்லி கொடுத்தா தான் அவங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி நாம தான் தப்பாக நினச்சிட்ருக்கோம், பசங்களுக்கு வந்து நிறையா தெரியுது. எப்படி இருந்தாலும் வந்து இப்போ ஒரு ஸ்கூல்னு இருக்கும்போது ஒரு சிஸ்டம் இருக்கணும். ஸோ நம்ம எப்படி வந்து இந்த
படிப்பையும் இந்த ஸ்டோரிஸையும் எந்த மாதிரி குரூப் பண்ணலான்னு பார்க்கும்போது வி ஃபெல்ட் தட் நம்மளுடைய பழைய காலத்தில் இந்த 5 பூதங்கள் 5 எலிமெண்ட்ஸ் வந்து ரொம்ப பொருத்தமாக இருக்குது. இப்போ மகரந்துனா என்ன, இது வந்து நம்ம 6th 7th தான் நம்ம பசங்களுக்கு புக்ஸ்லேயே இருக்குது. ஆனால் நம்ம பசங்க வந்து வெளியே போகும்போது பூ எடுக்கும்போது மஞ்சளை கையில் ஒட்டும்போது அவங்க சொல்கிறாங்க இது என்ன ஆண்டின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம சொல்ல வேண்டியது வருது, பூவில் வந்து இந்த மாதிரி மகரந்து இருக்கும், இதில் வந்து இப்போ தேனி வந்து உட்காரும்போது அதை எடுத்து அடுத்த பூக்கு போகும்போது அப்படி தான் விதை உண்டாகுது. ரொம்ப சிம்பிளாக சொல்ல முடியுது. ஸோ அவங்களால் வந்து நிறைய விஷயங்க மச் மோர் தென் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற கூட ஒரு பல மடங்கு அதிகமான விஷயங்கள்கிட்ட நேரடியாக அனுபவிச்சு புரிஞ்சிக்க முடியுது. டீச்சர்ஸ்னால் புரியலன்னா கூட சொல்லித்தராங்கண்ணா ஃபுல்லாக. ஏதாச்சும் இப்போ புரியல, எனக்கு இது புரியலன்னா அவங்ககிட்ட நமக்கு போய் எவ்வளோ வேணால் கேட்டுக்கலாண்ணா. இங்கே இருக்கிற எல்லாருக்கும் உரிமை வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு நான் புவியத்தில் வந்து ஜாயின் பண்ணப்போ பசங்க ஏதாவது பண்ணாங்கன்னா திட்டிடுவேன். பிள்ளைங்கன்னா ரொம்ப பிடிக்கும், நல்லா பேசுவேன், எல்லாம் பண்ணுவேன். ரொம்ப சேட்டை பண்ணாங்கன்னா திட்டிடுவேன், அடி கொட்டு வச்சுருவேன் தலையில். ஸோ அது பசங்க அடிக்கடி வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அக்கா கொட்டிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டே சொல்லுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அதை குறைச்சிட்டு இப்போ சுத்தமாக யாரையும் அடிக்கிறதில்ல. இப்போது பசங்க குவஷ்சன் ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா எனக்கு கோபம் வரதில்ல. அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணால் பசங்களால் புரிஞ்சிக்க முடியும்னு நான் யோசிக்கிறேன். பசங்களை யாரும் அடிக்கவும் கூடாது, திட்டவும் கூடாது. நல்லா அன்பால் பேசணும், சிரிச்சு முகமாக இருக்கணும். ஒரு தண்ணியை பற்றி எப்படி வேஸ்ட் ஆகுதுன்னு ஒரு கிளாஸ் எடுத்துக்கணும்னா அதுலேயே அப்படியே இங்கிலீஷில் அப்படியே ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே அது மேக்ஸில் எவ்வளோ தண்ணி வேஸ்ட் பண்ணுறாங்க எப்படி இருக்குது அப்படின்னு. அடுத்தது சயின்ஸுக்கு வந்தீங்கன்னா அதை ஒரு ஆக்டிவிட்டியாக செய்கிறது, எப்படி தண்ணியை சேமிக்கலாம் அப்படி. சோசியல் சயின்ஸ்னால் தண்ணி வந்து எப்படி பற்றாக்குறையாக இருக்குது, எதனால் ஏற்படுது அப்படின்ட்டு ஒரு சோசியல் சயின்ஸில் அப்படியே ஒரு சிலபஸ்ன்னு ஒரு பாடம் எடுத்துட்டிங்கன்னா எல்லா சப்ஜெக்டும் முடிக்குது. ஆனால் நம்ம அங்கே அப்படிலாம் இல்லை, தமிழ் வேறு, இங்கிலீஷ் வேறு, மேக்ஸ் வேறு, ஆனால் அதே தான் இருக்கும், ஒரே பாடமாக தான் இருக்கும். ஆனால் பிட்டு பிட்டாக படித்து அதை மெமரி பண்ணுவோம். இங்கே வந்து பார்த்தீங்களன்னா ஃபஸ்ட்டு டீச்சர்ன்றது இல்லை, டீச்சர் ஸ்டூடெண்ட்ன்ற வித்தியாசம் இல்லை, அதுதான் முதல். அக்கானான்றது தான், அக்கான்னா நாங்களும் அவங்கள வந்து தங்கச்சி தம்பியாக பார்க்குறோம், அதனால் அந்த பயம் ஃபஸ்ட்டு இல்லை. ஃபேமிலியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சில்ட்ரன்ஸ் போயிட்டு செய்வாங்க, அவங்க கூட சேர்ந்து நாங்களும் செய்கிறது. அப்புறம் கிராஃப்ட் ஒர்க்கு செய்வோம், கிராஃப்ட் ஒர்க் பசங்களுக்கு சொல்லி தருவேன். அதில் பார்த்திங்கன்னா ஆரிகாமி சொல்லி தருவேன், அப்புறம் ஹேண்ட்மேட் பேப்பர்ஸு, பேப்பர் ஃபோல்டிங்கு, அப்புறம் பேப்பர் நியூஸ் பேப்பர் பேக்ஸ் செய்கிறது சொல்லி தருவேன். இதில்லாத பசங்களுக்கு வந்து சைக்கிளிங் சொல்லி தருவேன், டூ வீலர் சைக்கிளிங்ஸு சொல்லி தருவேன். படிப்பு மட்டும் இல்லாமல் அந்த எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டியில் வந்து ஆரிகாமி செய்கிறாங்க பசங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, என்ஜாய்மெண்ட்டு. இப்போ படிப்பு, புக்கு, ஸ்டோரி ரைட்டிங்கு, ஹோம்ஒர்க்கு இதே மட்டும் இல்லாமல் திடீர்னு மாதிரி எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டி செய்யும்போது அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. முதல்ல நான் டீச்சராக வந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் ஒரு ஒரு நாளும் டெய்லி ஒரு ஒரு புது விஷயங்கள் நம்ம அதை கற்றுட்டு தான் இருக்கோம். ஸோ எனக்கு எல்லாமே தெரியும், இவ்வளோ நாள் நான் சீனியர் ஸ்டாஃப், எனக்கு இவ்வளோ தெரியும்லாம் சொல்ல முடியல. இன்றைக்கும் எனக்கு தெரியாத சில விஷயங்கள் நம்ம பசங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அவங்க அண்ணா இது இப்படி இல்லை இப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே புவிதத்தை பொறுத்தளவுக்கு எல்லாருமே வந்து கற்றுக்கிற மோட்டிவோடு இருக்கிறதுனால எவ்ரிடே வி ஆர் ஜஸ்ட் லேர்னிங் சம்திங் ஆர் தி அதர். அட் த சேம் டைம் வி ஆர் நாட் டீச்சிங் தம், வி ஆர் ஜஸ்ட் கைடிங் தம். இந்த வழியில் போனால் இது நல்லாயிருக்கு, இந்த மாதிரி தான் இந்த பாடம் இருக்குது, இந்த ஆக்டிவிட்டி இப்படி இருக்குன்னு சொல்லி வி ஜஸ்ட் கைட் தம். பல ஸ்கூல்லாம் ஃப்ரீயாக விளையாட வர மாட்டாங்க, பிடி கிளாஸ்னு ஒரு டைம் இருக்கும், அப்போ தான் கிரவுண்டுக்கே போவோம். அப்போல்லாம் எப்போடா பிடி கிளாஸ் ஆரம்பிக்கும், பிடி கிளாஸ் ஆரம்பிக்கும்னு எங்களுக்கு ரொம்ப ஆவலாக இருப்போம். ஆனால் இங்கே அப்படி எனக்கு அந்த மாதிரி எல்லாம் ஃப்ரீயாக இருக்கும், நல்லா ஜாலியாக விளையாட முடியுது. ஸோ நல்லா படிக்கும்போது நல்லா புரிஞ்சு படிக்கிறோம். காலையில் 6 மணிக்கு போவேன், 8 மணிக்கு தான் பெங்களூருக்கு போக முடியும். இடையில பஸ்ஸில் மட்டும்தான் சாப்பிட்டுட்டே போக முடியும், சாப்பிட்டு நிம்மதியாக இருக்கக்கூட முடியாது. மாதத்துக்கு வந்து 3000 ரூபா தான் சம்பளம், அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. அப்படி வேலை செஞ்சு முடிச்சுட்டு
வீட்டுக்கு வரணும்னா பிள்ளைங்கள பார்த்துக்க முடியாது. அதனால சரி பிள்ளைங்களை அனுப்பி வச்சுட்டு எங்கள் அம்மாவையும் பார்த்துட்டு நானும் வேலை செய்யணும்னா மூணு வேலையும் இன்னொரு செய்ய முடியாது. எனக்கு உதவி பண்ணால் யாருமே இல்லை. அந்த ஒரு இதில் தான் இந்த புவித மையம், இந்த புவிதம் கல்வி மையம் தான் எனக்கு ஒரு கை கொடுத்துச்சு அந்த நேரத்தில். அதே மாதிரி இங்கே இந்த ஸ்கூல் நடத்திட்டுருக்க இந்த அம்மா பேர் எனக்கு தெரியல, மீனாட்சி அம்மா. அந்த அம்மா வந்து என்ன சொன்னாங்க, உன் பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீ எனக்கு ஃபீஸு கொடுங்க. அதே மாதிரி இன்னுமே அது உங்கள் பிள்ளைங்க இல்லை, எங்கள் பிள்ளைங்க, நீங்கள் தைரியமாக வேலைக்கு போமா வாங்க, எங்கே இருந்தாலும் வேலை செஞ்சுட்டு வாங்கம்மா. அவங்க சொன்னது வந்து எனக்கு கடவுள் சொன்ன வாக்கு மாதிரி நான் நம்பி இங்கேருந்து நான் திருப்பூருக்கு வெளியில் போனேன். அப்போ வந்து அவங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி அவங்க வாய்க்கு வந்த மாதிரி பேசுவாங்க. ஆனால் இங்கே வந்த பிறகு அவங்க வந்து வாடி பிடினா அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுமா, பெருங்களாக இருந்தாலும் சின்னங்களாக இருந்தாலும் மரியாதை கொடுத்து தான் பேசணும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இப்போ ஒரு நல்ல கேரக்டருக்கு வந்திருக்காங்க, அது ரொம்ப சந்தோஷம். நான் வந்து கார்மெண்ட்ஸில் துணி தைக்கிறேன். 8 மணி நேரம், 9 மணி கம்பெனி. நான் வீட்டை விட்டு போகிறது 8 மணிக்கு வீட்டை விட்டு போனேன். 9 மணிக்கெல்லாம் கம்பெனி உள்ளே வந்துடுவேன். சாயந்தரம் வந்து 5:30 விட்டுருவாங்க. 5:30 வீட்டுக்கு போகிறது 7 மணி ஆகிடும். நான் பார்த்து வீட்டில் அவன் வந்தால் கூட அவன் டீசெண்டாக இருக்கிறான், அவன் வீட்டு வேலை செய்ய கூட மாட ஹெல்ப் பண்ணுறான். இந்த சாப்பாடு செய்யறதுக்கு வந்து வெங்காயம் உரிச்சு கொடுப்பான், அரைஞ்சி கொடுப்பான். அப்புறமா விரவு போயிட்டு விரவு எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. லோகேஷ் வந்து இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆசைப்பட்றான். சரி, உன் ஆசையை நான் ஏப்பா கெடுக்கணும், நீ இஷ்ட பிரகாரம் நீ படி, நீ நல்லா படிச்சுட்டு இன்ஜினியர் ஆகணும். அவங்க விருப்பத்தில் விட்டால் தானே அவங்க நல்லா படிப்பாங்க. நீ எனக்கு இந்த மாதிரி ஆசை இருக்குடா, நீ இந்த மாதிரி தான் படிக்கணும் அப்படின்னா ரெண்டுத்தையும் போட்டு குழப்பிப்பாங்கள. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நீ உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை படித்து நீ நல்லால வந்தால் போகணும். இப்போவுமே வந்து அந்த படிக்கிறது படிப்பு படிப்பு படிப்புன்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷனாக இருப்பான். எப்போ பார்த்தாலும் கையை வந்து இப்படி பண்ணிகிட்டே இருப்பான். ஆனால் இங்கே வந்து எக்ஸாம் அப்படின்ற அந்த ஃபியர் இல்லாததுனால இப்போ வந்து நார்மலாக இருக்கான். அவனோட ஹெல்த்துமே பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அந்த புக்கு தூக்கி தூக்கியே வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து லைக் அ ஸ்னெயில்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருப்பான். பஸ்ஸை விட்டு இறங்குறப்பே வந்து அந்த மாதிரி தான் இறங்குவான். அதை பார்க்குறப்பே வந்து எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். ஆனால் இப்போது இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து புக்ஸ் எல்லாம் அவ்வளோவா எடுத்துகிட்டு வரதே இல்லை. எல்லாமே வந்து ப்ராக்டிக்கலாக இருக்கிறதுனால இப்போது ஒரு லெசன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டாமே அதை வந்து ட்ராமாவா ஒரு பாட்டா அந்த மாதிரி சொல்லி கொடுக்குறதுனால அவங்க பிடிச்சி எல்லாமே கற்றுக்குறாங்க. துபாயில் இருக்கப்போ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்க குழந்தைங்க வந்து இந்த பிஞ்சிலே பழுத்த மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இருப்பாங்க. ஒரு 4th 5th படிக்கிற பசங்க வந்து அந்த டீனேஜ் பாய்ஸ் கேர்ள்ஸ் மாதிரி நடக்க ஆரம்பிச்சுருவாங்க. அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பார்த்தா நமக்கே ரொம்ப பயமாக இருக்கும். அதனால தான் வந்து நான் முதல்ல இந்த ஸ்கூலுக்கு வந்ததே. இங்கே இருக்க குழந்தைங்கள்லாம் எப்படி இருக்காங்கன்னா குழந்தைங்க வந்து குழந்தைங்களா இருக்காங்க. ஒரு 7th 8th படிக்கிற பசங்க வந்து தொட்டு விளையாடுறாங்க, அடித்து பிடிச்சி எல்லாம் விளையாடுறாங்க. ஆனால் பார்க்குறதுக்கு வந்து அது வந்து தப்பாகவே தெரியல. இப்படி அவங்க 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 வாழ்க்கையை அவங்க அமைச்சிக்குவாங்க. பட் ஹியூமனிட்டினா என்ன, எல்லாரு கூட எப்படி பழகணும், ஏற்றத்தாழ்வு இல்லாமல் எப்படி இருக்கணும், ரொம்ப நல்லா சொல்லித்தராங்க. வேற ஒருத்தரை வச்சு வேலை செய்யலான்றதெல்லாம் கூட கரெக்ட் தான். இவங்களே பண்ணாங்கன்னா தானே அது வந்து அந்த கஷ்டம் நஷ்டம்லாம் இப்பயே கற்றுக்கிட்டு வந்தாங்கன்னா வந்து நல்லாயிருக்கும், லைஃப் நல்லாயிருக்கும். இப்பயே ஹைஃபியாக இருந்துட்டாங்கன்னா கடைசியாக ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்க ஒவ்வொன்றுக்குமே பேரண்ட் எதிர்பார்க்கணும், இல்லைனாக்க வந்து கண்டிப்பாக தோற்று போயிடுவாங்க அவங்க லைஃப்பில். நம்ம மைண்டில் வந்து ஒரு ஸ்கூலுன்ற கான்செப்ட் வந்து வேறு மாதிரி வச்சுட்டாங்க. அதுலேருந்து நம்ம விலகி வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் இப்போ வந்து அந்த சிஸ்டம் இருக்குது. இல்லைன்னா சிஸ்டம் தனியாக இருக்க முடியாது. இப்போ எங்கள் ஸ்கூலில் நாங்கள் எல்லாருமே இந்த டூத் பேஸ்ட்னால தான் பல்லை கெட்டு போகுதுன்னு முடிவு பண்ணிட்டோம். இப்போ டூத் பேஸ்ட் நம்ம வாங்கக்கூடாது, நம்ம நாமளாக பல்ல பொடி செய்கிறோம். இப்படியே எல்லாருமே முடிவு பண்ணிட்டோம்னாக்கா அந்த டூத் பேஸ்ட் ஃபேக்ட்ரி என்ன பண்ணும், தானாக மூடி தானே ஆகணும். இப்போது இருக்கிற சிஸ்டம் எப்படின்னாக்கா நம்மளை பிரெயின் வாஷ் பண்ணிவிட்டு நம்மளை கன்சியூமராக ஆக்கிடுறாங்க, நம்மளை அடிமையாக ஆக்கிடுறாங்க, நம்மளை வந்து நமக்கு வந்து ஏற்கனவே இருக்கிற பொருட்கள் பத்தலை. ஸோ எப்போவுமே நமக்கு வந்து சக்ஸஸ் ஓரியன்ட் என்ன, வாட் இஸ் சக்ஸஸ்ன்ற ஒரு இதுவே க்வெஸ்சனே நமக்கு வராமல் அது பக்கமாக நம்ம போயிட்டுருக்கோம். ஆல்மோஸ்ட் வீக்லி ஒரு 2 or 3 ஃபேமிலிஸ் கம் டு சீ த ஸ்கூல் அண்ட் டு சீ த சில்ட்ரன் ஸோ ஹாப்பி. அவங்க மனசு வந்து அப்படி எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்க குழந்தைங்க. அது பார்க்கும்போதே இதே ஃபீல் கண்டிப்பாக வந்து இந்த சந்தோஷம் இருந்தால் போதும், குழந்தை நாளைக்கு என்ன பண்ண போகுது அதை வந்து நம்ம இயற்கைக்கிட்டேயும் குழந்தைகிட்டையும் விட்டு கொடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய பேரண்ட்ஸ் இப்போ வந்துட்டு இருக்காங்க. ஐ அம் ரியலி ஹாப்பி டு நோட்டீஸ் தட்.
Bye.